சிவாஜி முருசு நேயர்களே, வணக்கம். பல ஆண்டுகளுக்கு முன் வசந்த் தொலைக்காட்சியில் சிங்கத்தமிழன் சிவாஜி தொடரில் தளபதி ராம்குமார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி சொன்ன சில தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை விதித்த வெள்ளைக்கார ஜெனரல் பேலர்மேன் எழுதிய டைரி ஒன்று இன்றும் லண்டன் மியூசியத்தில் வைத்துள்ளார்கள். அதில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் குறித்து ஜெனரல் பேலர்மேன் எழுதியிருப்பவை நினைவு கூறத்தக்கவை. பேலர்மேன் சொல்கிறார், கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை விதித்ததோடு தூக்கிலிடும் போது நான் அங்கிருந்தால் கட்டபொம்மன் பெரிய ஹீரோ ஆகிவிடுவான் என்பதால் அங்கிருந்து அகன்றுவிட்டேன். இந்த இடத்தில் ராம்குமார் சொன்னது இவர் கடவுள் ஆகப் போகிறார் என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. பின்னர் என்ன நடந்தது என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்டேன். கட்டபொம்மன் தூக்கு மேடைக்கு போகும்போது இரண்டு பக்கத்திலும் நின்றிருந்த மற்ற பாளையக்காரர்களை கோபத்தோடு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். அவன் கண்கள் நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தன என்று சொன்னார்கள் என்று பேலர்மேன் எழுதியிருக்கிறார். அதை படித்தபின் கட்டபொம்மன் கிளைமாக்ஸ் என் கண் முன்னே தோன்றியது. அப்பாவிடம் கேட்டேன், உங்களிடம் வந்துள்ளவர்கள் பேலர்மேன் டைரியை பற்றி எதுவும் சொன்னாரா? எப்படி அதே மாதிரி செஞ்சீங்க? அப்பா சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா, கட்டபொம்மன் தூக்கு மேடைக்கு போகும்போது எப்படி போயிருப்பான்னு நானாகத்தான் கற்பனை செஞ்சு நடிச்சேன். 200 வருஷத்துக்கு முந்தி பேலர்மேன் எழுதிய டைரி பத்தி எல்லாம் படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நீ சொல்லித்தான் எனக்கு தெரியுது என்று சொன்னார். ராம்குமார் சொன்ன இன்னொரு விஷயம், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரில் நடிகர் திலகம் அவர்கள் கட்டபொம்மனுக்கு ஒரு சிலை நிறுவியது மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள சில ஏக்கர் இடங்களையும் நாங்கள் சொந்தமாக வாங்கி எங்கள் கஸ்டடியில் வைத்து நாங்கள் பராமரித்து வந்தோம். நோட் பண்ணிக்கிங்க, இட் இஸ் த ஓன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிவாஜி கணேசன். அப்பா இறப்பதற்கு சில காலம் முன்பு அந்த இடத்தை தமிழ்நாடு அரசிடம் இலவசமாக ஒப்படைத்து இனி அரசு சார்பில் பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று அப்பா ஒப்படைச்சிட்டார். கெய்ரோவில் நடந்த கட்டபொம்மன் விருது விழா பற்றி பத்மினி சொன்னதாக ராம்குமார் சொன்ன இன்னொரு விஷயம், எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் நடந்த ஆசிய ஆப்பிரிக்க விருது விழாவுக்கு நாங்கள் ராம்குமார் அல்ல பத்மினி போயிருந்தோம். வரிசையாக விருதுகள் அறிவித்துக் கொண்டே வர ஒவ்வொருவரும் மேடைக்கு சென்று விருதினை பெற்றுக்கொண்டு இருந்தனர். ஆசிய ஆப்பிரிக்க விருதின் சிறந்த நடிகையாக ஒரு சீன நடிகை அறிவிக்கப்பட்டு விருது பெற்றார். அடுத்து சிறந்த நடிகராக சிவாஜி VC கணேசன் என்று அறிவிக்க கூட்டம் மொத்தமும் ஒரு 50 வயதான 6 அடி உயரமுள்ள மனிதரை எதிர்நோக்கி இருக்க சுமார் 5.5 அடி உயரமும் 31 வயதே நிரம்பியவருமான சிவாஜி எழுந்து மேடைக்கு சென்றபோது அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர், கைதட்டக்கூட மறந்தனர். ஆனால் அவர் மேடையில் ஏறியதும் மொத்த கூட்டமும் எழுந்து நின்று கைதட்ட துவங்கியவர்கள் அவர் பரிசினை வாங்கிக் கொண்டு திரும்பும் வரை கைதட்டிக் கொண்டே இருந்தனர். சிங்கத்தமிழர் சிவாஜி தொடரில் தளபதி ராம்குமார் அவர்கள் தெரிவித்த தகவல்கள் இவை. நன்றி, வணக்கம்.